கோவை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் ஏற்பட்ட இரண்டாவது நாள் மகா தீபத்தை ஏராளமானோர் வணங்கி சென்றனர். பாலக்காடு ரோடு குனியமுத்தூர் அடுத்த மதுக்கரை மரப்பாளம் பகுதியில் பழமை வாய்ந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி முதல் நாளில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து தர்மலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் இரண்டாம் நாளில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. 5 அடி கொப்பரையில் 150 லிட்டர் கொள்ளளவில் அமைக்கப்பட்டுள்ள மகா தீபத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபட்டு சென்றனர். முன்னதாக கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவை புதூர் நடைப்பயிற்சி நண்பர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.